சன்செட்டை ஃபோட்டோ எடுக்காத ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு நிச்சயமாக இருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருமே அட் சம் பாயிண்ட் இன் டைம் கண்டிப்பாக சன்செட்டை ஃபோட்டோ எடுத்துருக்கோம். நம்ம இப்போ கண்ணு முன்னாடி இங்கே ஒரு சூப்பரான ஒரு சன்செட் போயிட்டு இருக்கு, இப்போ அதை எப்படி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. வெல்கம் பேக் டு வீட்டுக்கே ஃபோட்டோகிராஃபி. ஃபேஸ்புக்கில் போய் வீட்டுக்கே ஃபோட்டோகிராஃபி பேஜ் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் வீட்டுக்கே ஃபோட்டோகிராஃபி குரூப்பில் இப்போ வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா தயவு செஞ்சு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இப்போ இருக்கும் அங்கே இந்த குரூப்பில். ஸோ ஃபோட்டோகிராஃபி நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட கேள்வியை நீங்கள் எங்கே என்ன வேணாலும் அங்கே வந்து கேட்கலாம். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க, ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. ஓகேங்களா, யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சன்செட் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து வருவோம். நம்ம லென்ஸ் ரேஞ்ச் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த லென்ஸில் வேணாலும் எடுக்கலாங்க. அதுதான் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். நல்ல வைட் ஆங்கிள் லென்ஸ் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாக கவர் பண்ணலாம். நீங்கள் ஜூம் லென்ஸில் போட்டு எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நல்ல சூரியனோட அந்த வட்டத்தை மாத்திரம் க்ளீனாக அழகாக தனிச்சு காட்டலாம். இதுதான் கரெக்டான லென்ஸ், இதுதான் தப்பான லென்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ பெரிய அட்வான்டேஜ் இந்த விஷயத்தில் இது. இப்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஜூம் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், அதாவது ரொம்ப டெலி லென்ஸ் ஒரு 500 mm 600 mm யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது சூரியன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 degrees ஹொரைசான்லேருந்து, அதாவது இந்த கடல் மட்டத்துலேருந்து ஒரு 10 degrees மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 10 degrees எப்படி பார்க்குறது அப்படின்னாக்கா, இப்படி கையை இப்படி நீட்டி பிடிங்க. நீட்டி பிடிக்கும் போது உங்கள் கை அந்த அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவு தான் வந்து 10 degrees, 10-15 degrees வரைக்கும் ஓகே. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு ஒரு 4 மணிக்கு போய் நின்றுட்டு நான் சூரியனை ஃபோட்டோ எடுத்து பழகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் ஜூமில் போட்டு அடிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபோட்டோவை உங்கள் சென்சரை பொசுக்கிறோம் சூரியன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. முக்கியமாக ஜூம் லென்சஸில் தான் அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா நீங்கள் நம்ம சின்ன வயசில் விளையாடுவோம் தெரியுமா, லென்ஸை வச்சுக்கிட்டு இந்த தீக்குச்சி பத்த வைக்கிறது, அதெல்லாம் அதே தான் கான்செப்ட். இதுலேயும் நீங்கள் லென்ஸ் லாங் லென்ஸை போட்டு நீங்கள் சூரியனை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து வர லைட் வந்து சென்சரில் சின்ன பாயிண்ட் மாதிரி விழும் அதில். ஸோ சென்சர் சீக்கிரமாக பொசுங்கிடும், அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஸோ சூரியன் வந்து நல்லா கீழே இறங்கட்டும், உங்கள் கண்ணில் கூசாத அளவுக்கு உங்களுக்கு பார்க்க முடியற போது அப்போ எடுங்க நீங்கள் ஜூம் லென்ஸ் போட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க, ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அது. சரி, என்ன செட்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ கேமராவில் இப்போது 100 இருக்குது, ஷட்டர் ஸ்பீடு வந்து 100 இருக்குது. கண்டிப்பாக 100 பார்த்தாது, ஏன்னா நான் 500 mm வச்சுருக்கேன் நான். ஸோ 500 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் நான். அப்போச்சர் வந்து நான் ஒரு F8 வச்சுக்கிறேன் நான், ஏன்னா F8லேருந்து F11 வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு F16 மேலே தயவு செஞ்சு போயிடாதீங்க, உங்களுக்கு அந்தளவுக்கு ஷார்ப்னஸ் இருக்காது. ஓகேங்களா, F16 மேக்ஸிமம்னு வச்சுக்கோங்க, லைட்டை பொறுத்தது. அதுவும் இப்போது இங்கே வந்து நிறைய மேகம் இருக்கிறதுனால எனக்கு லைட் ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்குது. இன்னும் சூரியன் வந்து மேகத்துக்குலேருந்து கீழே இன்னும் இறங்கலை. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இப்போ 500 mm வச்சுருக்கேன் நான், F8 வச்சுருக்கேன். ISO வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்றேன் நான். ISO 400 இருந்தது, இப்போ ISO வந்து இருக்கிறதுல கம்மியான ISO கொண்டு போயிடுறேன் நான். ISO இருக்கிறதுல உங்க கேமராவோட ISO நிஜமா இருக்கிறதுல கம்மியான ISO கொண்டு போயிட்டு மறந்துடுங்க, அவ்வளவுதான். இப்போ இது போட்டோ எடுப்போமா. இப்போ 150 mm எடுக்கிறேன் நான். கேமராவோட மீட்டர் பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிற ஷாட் வந்து ரெண்டு ஸ்டாப் கம்மியா இருக்கு, எக்ஸ்போஷர் வந்து ரெண்டு ஸ்டாப் கம்மியா இருக்கு. நான் எக்ஸ்போஷரை வழக்கமாக சன்செட்லாம் எடுக்கும்போது எக்ஸ்போஷரை வந்து ஒரு ஸ்டாப் இல்லாட்டி 1.5 stops கம்மி பண்ணி எடுப்பேன் நான். இப்போ வந்து ஒரு 1.5 stops கம்மியாக இருக்கு, எடுப்போம். நான் எதிர்பார்த்த அதே ஷாட்டு. எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் என்னன்னு தெரியல அப்படின்னாக்கா நம்மளுடைய பழைய வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். இதே 500 mm எடுக்கிற ஷாட்டு, 500 mm எடுக்கிற ஷாட்டில் ஒன்றுமே இல்லை, வெறும் மேகம் தான் இருக்குது. சரி பரவாயில்ல, காம்பசிஷனுங்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த சன்செட் ஃபோட்டோகிராஃபியில். வைட் ஆங்கிள் எடுக்கிறதா இருந்தாலும் சூப்பராக வரும், ஜூம் லென்ஸில் வடிச்சு எடுக்கிறதா இருந்தாலும் சூப்பராக வரும். ஆனால் வெறும் சூரியனை மாத்திரம் எடுக்காமல் கொஞ்சம் இந்த ஏதாவது ஒரு ஃபோர்கிரவுண்ட் எலமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ மேகமே இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். மேகம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை ஏதாவது சிட்டி ஸ்கேப்பை தான் இருக்குதுன்னா பாருங்கள், இல்லை லேண்ட்ஸ்கேப்பை தான் இருக்கா பாருங்கள், மலை அந்த மாதிரி தான் இருக்கா பாருங்கள், மரம் செடி கொடி ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒன்று ஃபோர்கிரவுண்டில் இருந்துச்சுனாக்கா பெட்டர். பேக்ரவுண்டில் கண்டிப்பாக வைக்க முடியாது, ஏன்னா சூரியனுக்கு பின்னாடியெல்லாம் கொண்டு போய் எதையும் வைக்க முடியாது. ஸோ ஃபோர் கிரவுண்டில் ஏதாவது கண்டிப்பாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இன்னொரு முக்கியமான மேட்டர் ஒயிட் பேலன்ஸ். ஒயிட் பேலன்ஸ்னு வரும்போது இப்போது இது வந்து ரொம்ப ஆரஞ்சான கலர் தான், கரெக்டாக சூரியன் செட் ஆகுதுங்கிறது ரொம்ப ஆரஞ்சான கலர் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ அந்த ஆரஞ்சு வந்து உங்களுக்கு அப்படியே ஆரஞ்சாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒயிட் பேலன்ஸை வந்து நீங்கள் டே லைட்டில் வச்சாலும் ஓகே, இல்லை இன்னும் ஆரஞ்சாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த ஷேடில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் வச்சிங்க அப்படின்னாக்கா அந்த ஆரஞ்சு நல்லா ஆரஞ்சாகவே தெரியும். ராவில் தயவு செஞ்சு எடுங்க. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒயிட் பேலன்ஸை குறைச்சிங்கனாலும் சில நேரத்தில் நல்லாயிருக்கும். இந்த டிண்டும் இந்த டெம்பரேச்சரும் கம்மி பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு மாதிரி ப்ளூ அண்ட் மெஜெண்டா சேர்ந்து ஒரு மாதிரி அது ஒரு கலர் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ராலையே எடுங்க. ஜேபெக்கில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கம்மி. ஜேபெக்கில் எடுக்கிறது தப்புன்னு சொல்லலை, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கம்மி. ரால் எடுத்தீங்கனாக்கா நீங்கள் நிறைய பண்ணலாம். நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஷேடோஸ்லேருந்து நிறைய டீட்டெயில்ஸ் எடுக்கலாம், ஹைலைட்ஸ்லேருந்து நிறைய டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். இந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கான்ட்ராஸ்டியான சீன்கிறது.
முக்கியமாக டைனமிக் ரேஞ்சு ரொம்ப ஜாஸ்தியான டைனமிக் ரேஞ்சு. சூரியனோட வெளிச்சம் எவ்வளோ வெளிச்சங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி அதுக்கு இப்போ மலை, அந்த மலை இருக்கு இல்லையா, அந்த மலைக்கும் அந்த சூரியனுக்குமே மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் டிஃப்ரென்ஸு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி டைனமிக் ரேஞ்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இந்த சீனில் டைனமிக் ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க, அதில் சந்தேகமே கிடையாது. சூரியன் எவ்வளோ வெளிச்சம், முன்னாடி இருக்கிற விஷயங்கள் எவ்வளோ இருட்டு, அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு நம்ம கேமராவில் இருக்கிற சென்சர் வந்து அத்தனை லெவல்ஸ் ஆஃப் பிரைட்னஸை வந்து நம்ம கேமரா சென்சர் பதிவு பண்ணுமா அப்படின்னாக்கா நிச்சயமாக பதிவு பண்ணாது. எனக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வேணும், எனக்கு மேகத்துலேருந்து டீட்டெயில் வேணும், சூரியன்லேருந்து டீட்டெயில் வேணும், எனக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள்லேருந்து டீட்டெயில் வேணும், லேண்ட்ஸ்கேப்லேருந்து டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் அது பிராக்கெட்டிங் பண்ணணும். இன்றைக்கி நம்ம வெறும் பேசிக் கான்செப்ட்ஸ் தான் பார்க்குறோம், அதனால் பிராக்கெட்டிங் பற்றி நம்ம இன்றைக்கி கவலைப்பட வேண்டாம். கிரேடியன்ட் ND ஃபில்டர் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி பிராக்கெட்டிங் பண்ணி எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபியூச்சர் எபிசோட்ஸில் பார்க்கலாம். கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் அதெல்லாம். இதோட நான் இந்த வீடியோ நிறுத்திக்கிறேன், ஏன்னா அந்த சன்செட் என்ஜாய் பண்ணும். இன்னும் இருக்கீங்களா? சூப்பர். சூரியன் இறங்கினதும் கிளம்பி போயிடாதீங்க. முக்கியமாக நிறைய மேகம்லாம் இருந்ததுனாக்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஸ்லாம் கிடைக்கும். ஏன்னா நம்ம கண் அளவு பொறுத்த வரைக்கும் சூரியன் இறங்கிடுச்சு கீழே, மேகத்தோட உயரத்துக்கு இன்னும் சூரிய அஸ்தமனம் ஆகலை. ஸோ இங்கே இருட்டி இருந்தாலும் மேகத்தில் இன்னும் வெயில் இருக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முன்ன இருந்த அளவுக்கு ஹை டைனாமிக் ரேஞ்ச் இப்போ இருக்காது. ஸோ இன்னுமே கொஞ்சம் ஃப்ரீடம் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த கிரேடியன்ட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஆரஞ்சுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூவாக மாறும் இல்லையா அந்த வானம், அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேர்ட்டிக்கல் ஷார்ட்ஸ் கூட சில நேரம் சூப்பராக வரும். ஸோ நம்ம வேர்ட்டிக்கல் ட்ரை பண்ணுவோம். இப்போது காம்போசிஷன் நினச்சிங்கனாக்கா சூரியன் இருக்கும் போதே கூட காம்போசிஷன் நிறைய காம்போசிஷன் பண்ணலாம். அதில் லீடிங் லைன்ஸ் பண்ணலாம், ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் பண்ணலாம், கோல்டன் ரேஷியோ பண்ணலாம், நெகட்டிவ் ஸ்பேசிங் பண்ணலாம், டயக்னல் பண்ணலாம், நிறைய காம்போசிஷன்ஸ் இருக்குது. இதில் எத்தனை வேணாலும் வச்சு நீங்கள் விளையாடலாம். ஸோ சன்செட்டுங்கிறது வந்து ரொம்ப உங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு சப்ஜெக்ட் தான் அது. இந்த சன்ரைஸும் அதே மாதிரி தான், நிறைய ஃப்ரீடம் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் அது. அதனால் நிறைய ஃபோட்டோஸ் எடுங்க, நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் எப்படி வருதுன்னு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அங்கே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். வெல்கம் பேக் டு விஜிகே ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி ஒரு பேசிக் சன்செட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சொதப்பிச்சுன்னா கொண்டுருவோம் உனைய. ஸோ கேமராவுடைய மீட்டரை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எல்லாமே கிரே கலரில் அடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. நமக்கு கிரே கலர் வேண்டாம், நல்ல டார்க் பிளாக் கலரில் வேணும் கரெக்டாக. அதுக்கு என்ன பண்ணலாம்னா எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் வந்து ஒரு -2 மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பராக இருக்கும்.